அண்ணா சார் முத்து, இவர் திரும்ப உங்களுக்கு கார்ல வரும்போது ஏதோ ஒரு ஹலோ சார், இவங்க நம்பர் தான் சார். இன்னைக்கான எப்சைட்ல முத்துவங்கமா மண்டபிக்கமா இருந்து நான் எதோ கிளம்புறேன்னு சொல்லி சொல்றாங்க. நீ எங்கடா போற, நீங்க வந்து சொல்லிட்டு மீனா எல்லாத்தையும் முன்னாடி நடத்த சொல்றாங்க. அவன் நடத்தினா என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனாட்ட வந்து தாலியை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லி கொடுத்து விடுறாங்க. மீனா அதே மாதிரி வாங்கிட்டு அப்புறம் மனேஜ் வந்து ரோடி கட்டத்தில் தாலி கிடைச்சாரு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க சந்தோஷமா இருக்காது அப்படின்னா இதுக்கே செலச்சுக்கிற அப்புறம் இன்னொரு மருமக வருவாள் அப்படின்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முத்துவுக்கும் மீனாக்கும் மாலையை வந்து சொல்றாங்க. ஏன் சொல்லி கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து மீனா கையில தான் மாலை வாங்குவாங்க, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா கால் உழுகிற மாதிரி சொல்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்க அம்மாவுக்கு டெல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இங்கே வந்து ரோகிணி பிளாக்மெயில் பண்ண வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கனால விசாரிக்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பையன் தான் வந்து நான் போட்டு அடிச்சிருக்கான். அந்த நம்பர் கார் நம்பர் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வராங்க. விஜய் ஆரத்தி எடுக்க போகும்போது பாட்டி வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனை தான் மூலம் ஆரத்தி எடுக்கணும், ஏன்னா அவள் தான் அந்த வீட்டு மூத்த மருமக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனை கையிலே கொடுத்து ஆரத்தி எடுக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.